ஹலோ, எங்க மச்சாங்கற? ஹோட்டல அது எது இல்ல, அன்னைக்கு சாதம் ஒண்ணு கொடுத்த உங்க அப்பா கொடுத்தாரு. அது பொண்ணு போய் பார்த்தோம், அதெல்லாம் சரி, ஓகே ஆயிடுச்சு, செட் ஆயிடுச்சு. பொண்ணுக்கும் என்னை பிடிச்சிக்கிது, பொண்ணையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிக்குது. அதெல்லாம் செட் ஆகி கொடுக்குற டைமில் அப்பா வந்து இந்த கவர்மெண்ட் வேலையில் இருந்தால் தான் பொண்ணு தருவேன் அப்படிங்கிறாரு. அப்படின்னு உங்கள் அப்பாட்ட ஃபோன் பண்ணி சொன்னாராம். அதான் ஒன்று பார்த்தா வச்சு நிற்குது. அப்படியே இங்கே வரியா வீட்டு மேலே தாங்க. ஆ சரி மச்சான். மச்சா, ஏன் மச்சா பீல் பண்ணுற? நான் இருக்கிற மச்சா என்ன, நீ எங்கள் அப்பனும் பொண்ணு பார்க்க போனீங்க, பொண்ணு வந்து உன்னை பிடிச்சிக்குது, ஆ உனக்கு பொண்ணை பிடிச்சிக்குது. இப்போ வந்து பொண்ணோட அப்பகாரம்தான் குறைக்க நிற்கிறான். கேட்டால் வந்து கவர்மெண்ட் மாப்பிள்ளை தான், மாப்பிள்ளைக்கு தான் கொடுத்து வரேண்ணா, அதுக்கு அப்பன் தான் கூப்பிட்டு போனேன். எங்கள் அப்பா என்ன பேசி ஹலோ அப்பா, நான் மணியன் பேசுறேன்பா. நேற்று பொண்ணு வந்து போய் பார்த்தீங்களா? பொண்ணு வந்து பிடிச்சிக்குதான் அவனுக்கு, அப்புறம் பொண்ணுக்கு அவனை பிடிச்சிக்குதான். அதனால ரெண்டு பொண்ணும் பிடிச்சிக்கிதான். பொண்ணோட அப்பகாரெல்லாம் இருந்துகிட்டு இங்க கவர்மெண்ட் மாப்பிள்ளைக்கு தான் பொண்ணை கொடுக்குன்னு சொல்றானா? அதுதான் சரி, உன்னை ஃபோன் பண்ணி என்னன்னு கேட்டு பண்ண ஃபோன் பண்ணலான்னுக்குறேன். சரி, அவன் பொண்ணோட பொண்ணோட ஃபோன் நம்பர் அப்படியே செல்லுக்கு அமுச்சு விட்றியா? அமுச்சு விடு. சரி வச்சிடறோம். அப்போ வாட்ஸ்அப்பில் அமுச்சு விடுவேன், போட்டு பேசிக்க. நம்பர் வந்துச்சு. ஹலோ, பொண்ணோட அப்பாங்களா? நாங்கள் செட்டிமாவுக்குன்னு பேசுகிறேங்க. நான் நேற்று வந்து பொண்ணு எங்கள் அப்பனும் மாப்பிள்ளையும் வந்து பார்த்தாங்கம்மா. ஆமாங்க, பொண்ணுக்கு அவங்க பிடிச்சிக்குது, இவனுக்கு மண்ணை பிடிச்சிக்குது. அப்போ நீ கவர்மெண்ட் மாப்பிள்ளைக்கு தான் மண்ணை கொடுப்போன்னு சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு தான் அவனுக்கு ஃபோன் பண்ணேன். ஆமாங்க. அப்படிங்களா, கவர்மெண்ட் மாப்பிள்ளையை தான் வேணுமா? வேற மாப்பிள்ளையெல்லாம் பொண்ணு கொடுக்க மாட்டீங்க. சரி சரி. இப்போ நாட்டில் நடக்கிறது என்னென்னா, 190 பேர் வந்து கவர்மெண்ட் மாப்பிள்ளையே கேட்டால் நீதி மாப்பிள்ளைகள் நாங்கள் எங்கே போய் பண்ண பிடிக்கிறது? 10 பேர்த்த கவர்மெண்ட் வேலைக்கு போகிறான். மீதி பார்த்தீங்கன்னா 90 பேருக்கு தறி ஓட்டுறவன், மெக்கானிக்கு, இப்படி கார வேலை, பேங்கில் மேனேஜரு, இப்படிலாம் கிடையாது. ஏன் எங்களுக்குலாம் பொண்ணை கொடுத்தா வாங்கியதா? கவர்மெண்ட் வேலைக்கு எத்தனை மாப்பிள்ளையை கொடுக்கணுமா? உன் பிள்ளை எத்தனை படிச்சுக்குது? 9வது படிச்சுக்குது. 9வதுல 3 வருஷம் போயிடலா? 9வது படித்த பிள்ளையே 3 வருஷம் போயிடாத பிள்ளைக்கே நீ கவர்மெண்ட் மாப்பிள்ளை பார்த்தா, இந்த எஸ்எல்சி, பிஎஸ்சி, எம்எஸ்சி இப்படி படித்த பொண்ணுகளுக்கெல்லாம் நான் எங்கேயா போய் மாப்பிள்ளை பார்த்து பொண்ணை பிடிக்கிறது? நீ என்ன வேலைக்கு போகிற?
உனக்கு பண்ணு. அப்போ எப்படி கொடுத்தாங்க? திருச்செங்கோட்டு பாஸ்டலில் காரப்படி வெத்திட்டு இருக்க நீ, உனக்கு அப்போ எப்படி பண்ணு கொடுத்தாங்க? அதுமாதிரி மச்சானம் பாரு, நல்ல பையன், பத்திரமா தங்க. இவனை பார்த்து பொண்ணு கூட கவர்மெண்ட் மாப்பிள்ளைங்களா? அப்படியே பார்த்தீங்கன்னா உன் பிள்ளைக்கு வயசு எத்தனை? 28 வயசு. எனக்கு வயசு எத்தனை? 28 தான். எனக்கு கல்யாணம் ஆகி இப்போ 5 வயசில் பிள்ளைங்களே இருக்குது. இப்போ உனக்கு உன் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணிட்டு 5 வயசில் உன் குழந்தை இருந்திருக்கும். இப்படியே பார்க்காத நன் மச்சான பொண்ணு கூட இல்லை, நான் கவர்மெண்ட் மாப்பிள்ளைக்கு தான் பொண்ணை கொடுப்பேன் அப்படின்னு நீ சொன்னின்னு வச்சுக்க, நல்லா இல்லை. அப்புறமேட்டு அப்புறம் கவர்மெண்ட் மாப்பிள்ளைக்கே கொடுத்து உன் பொண்ணோட வாழ்க்கையை நீ கெடுத்த மாதிரி ஆகி போயிடும். அப்புறம் கவர்மெண்ட் மாப்பிள்ளையும் நீ சொல்கிற, அப்புறம் அப்படியே கவர்மெண்ட் மாப்பிள்ளையே இருந்தாலும் வயசாகி போச்சுங்கிறான் ஒருத்தன். அப்புறமேட்டு என்னங்கன்னா காடு தோட்டம் இருந்தால் தான் நான் பொண்ணை கொடுப்பேன், இல்லைனா கொடுக்க மாட்டேங்கிறான் இன்னொருத்தன். இப்படியே ஆளுக்கு ஆளுக்கு சொல்லிட்டு போனா இதுமாரி இளைஞர்களுக்குலாம் யாரையா பொண்ணு கொடுப்பாங்க? நீ நினச்சிப்பாரு, அப்படியே பொண்ணு காடு தோட்டம் இருக்கணும்னு போய் கேட்டால் காடுக்குது, ஊடு இல்லை, ஊடு கட்டினாத்தான் பொண்ணை கொடுப்பீங்கிறோம். அவன் ஊட்டை கொண்டு போய் காமிச்சா காடு இல்லை, காடு இருக்கணும் தான் பொண்ணை கொடுப்பேங்கிற. ரெண்டு இருந்தால் பூனை குறுக்கு போச்சு, நாய் குறுக்கு போச்சு, சகனம் சரி இல்லை அப்படின்னு பாருங்க. என்னத்தான் பண்ணுறது? இப்படியே பண்ணிக்கிட்டா நீ பொண்ணு அப்படியே வச்சுக்கிட்டு வேணுதான். இதுமாரி எங்களோட மச்சானுங்களும் இதுமாரி லைஃப்பில் அப்படியே பொண்ணு கிடைக்கும். என்ன சாமியாரை பார்த்தால ம் நீ பார்த்து பொண்ணை கொடு. ஆச்சா இல்லை, என் பிள்ளை வந்து வேறவங்களுக்கு தான் கொடுப்பேன் அப்படி இப்படின்னு ஏதாச்சும் கோல்மால் பண்ணுன்னு நினச்சிக்கா. பிள்ளைய நாங்கள் தூக்கிறதுல 4-5 பேர் மச்சானுங்களும் சேர்ந்து தூக்கிறத தூக்கிவிடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தூக்கி கொண்டு போகிற கல்யாணம் பண்ணி வச்சுருவோம். முறைப்படி அவங்க 2 பேர்த்து பிடிச்சிக்குது. ஆச்சா நீயே பார்த்து பெருமையோடு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிரு. ஆமாம் அதான் சொல்லுவேன். இல்லை நீ என்ன பண்ணுறது, நான் என்னடா பண்ணுறதுன்னு பண்ணீங்கன்னா ஒன்றும் வேலைக்கு. இப்போ பொண்ணும் பையனை பிடிச்சிது, இப்போ மாப்பிள்ளையும் பொண்ணை பிடிச்சிக்குது. நீ இடையில என்ன பண்ணுற? நீ வச்சு அவனுக்கு சோறாக்கி போடுற, இவன் சம்பாதிச்சு பொண்ணுக்கு வந்து பார்த்துக்குவான். இல்லை வந்து நீ வந்து கூடயே பொண்ணு போவோம், பிள்ளை கூடயே நீ வந்து இருக்கு. பொண்ணு மாப்பிள்ளையும் அவங்க வாழ போகிறாங்க, அவங்களுக்கு மனசு ரெண்டும் ஒத்து போயிடுச்சு. நீ வந்து நான் கவர்மெண்ட் மாப்பிள்ளைக்கு தான் கழட்டுவேன், வேறு எந்த மாப்பிள்ளைக்கும் கழட்ட மாட்டேன்னு சொன்னீங்கன்னா நல்லா இல்லை. ஆமாம் சரி 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 ஆ ம் சரி. இப்போ என்ன இப்போ மச்சான் வந்து இப்போ என்ன அவனுக்கு என்ன அழகில் குறையா? நல்லா சம்பாதிக்கிறான், நீட்டாக இருக்கிறான், மெத்து வீட்டுக்குது, ம் நல்ல பிள்ளைய வச்சு பார்த்துக்கோ, ஒன்றும் கவலைப்படாத. கொடு ஒன்று கவர்மெண்ட் மாப்பிள்ளை கொடுத்தேன்னா அவனுக்கு என்ன, நீட்டாக காரில் வேலைக்கு போவான், வந்து சுவாத்தமாக படுத்துவான். நீ போனாலும் ஒரு மரியாதை கொடுக்க மாட்டாங்க. அவனுக்கு கவர்மெண்ட் மாப்பிள்ளையாச்சா, எப்படி மரியாதை கொடுப்போம் அவனுக்கு? நீ வீட்டு போனால் நல்லா வாங்க போவாங்கன்னா எல்லா குடும்பத்தை நல்லா கூப்பிடுவாங்க, எப்படி இருக்கிற மாதிரி இருப்பாங்க. ம் சரி நாளையும் எங்கள் அப்பனும் வர சொல்கிறேன், எங்கள் அப்பனையும் மச்சானியா. ஆ பொண்ணை பார்த்து நல்ல நாளாக பார்த்து நீங்களும் முடிவு பண்ணிட்டு ஒரு கல்யாணத்தை பண்ணி விட்டுருங்க. தை மாதத்துக்கு இல்லை இல்லை, நான் சாமி கேட்டு தான் கொடுப்பேன், நான் பூதத்தை கேட்டு தான் கொடுப்பேன் அப்படின்னு பேசாத. அப்படி சாமி கேட்டு கொடுத்தோன்னு வழியில் நான் போனேன், பாம்பு குறுக்க போச்சு, பள்ளி குறுக்க போச்சு, காக்காய் கட்டி பிடிச்சி, நாய் வெட்டிட்டுருச்சு, பிள்ளைங்க சொல்லி சகனம் காட்டி பொண்ணோட வாழ்க்கையை நீயே கெடுத்துக்காத. ஆ சரி நாளைக்கு அப்படியும் என் மச்சானையும் அனுப்பிச்சி விட்றோம், பொண்ணோட மாப்பிள்ளையோட அப்பங்கான அம்மா எல்லாத்தையும் அனுப்பிச்சி விட்றோம். ஆச்சா நல்லபடியாக முடிவு எடுத்து பொண்ணுக்கு பிடிச்சிக்குது, மாப்பிள்ளைக்கும் பொண்ணை பிடிச்சிக்குது, 2 பேர்த்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருங்க. ம்
சரி நாளைக்கு வர சொல்கிறேன். நாலு வெள்ளிக்கிழமை நல்லா இல்லை, பார்த்து நீங்களே எதுவும் பண்ணுங்க. ம், அதுக்கு மேலே உங்க இருப்பான் இல்லை நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நாங்கள் பார்த்துக்குறோம். ம், பிள்ளைக்கு 18 மேஜர் ஆகி போச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, மறுபடியும் உங்களை கேட்குறோம். ஆமாம், நீ அவர் நான் கொடுக்கல அப்படி இப்படின்னு நான் பார்த்துக்குறோம். கல்யாணம் பண்ணி வச்சு நீ என்ன பண்ண போகிற? ஒன்றும் பண்ண முடியாது. ம், சரி. ம், சரி சரி. நாளைக்கு அமிச்சு மச்சனையும் எங்கள் அப்பா தண்ணி எல்லாமே வரும், நாங்களும் வருவோம், பிரச்சனைகளும் வருவோம். ம், சரி வச்சேன் வச்சா, நாளைக்கு போகிறோம். ம், பொண்ணோட அப்பாங்கள்ட்ட போய் பேசுவேன், நான் உங்கள் அப்பாங்கிட்ட எல்லாம் சொல்லி பேசுகிறோம். கொடுத்தா பார்க்கலாம் மச்சான், உனக்கு பொண்ணை பிடிச்சிக்குது. ம், நான் சொல்கிறதெல்லாம் இப்போ பொண்ணு வர அப்பங்க அதே சொல்லியாச்சு, உனக்கு பொண்ணை பிடிச்சிக்கல, நீ கூப்பிட்டு வந்துடுவல்ல, வந்துடுவல்ல. அப்புறம் என்ன பொண்ணு அவன் கொடுக்கலாம் பேசிக்கலாம், கூட்டிகிட்டு போகிறான். ஆ, கோயில் வச்சு தாலி வெட்டிக்கிறான், அவள்கிட்ட சிம்பிளாக ரெண்டே மேட்ரு. இப்போ அவன் போலீஸ் ஸ்டேஷன்லேயே எங்கேயே தான் போட்டுப்பேன், போனால் என்ன, எனக்கு பொண்ணை பிடிச்சிக்கணுங்க, இதை பொண்ணை கேட்டுக்கோங்க. பொண்ணை எனக்கு பிடிச்சது, பொண்ணுக்கு உங்களுக்கு பிடிச்சிக்குது, ரெண்டு பேர்த்துக்கு விருப்பமாக இருக்குதுங்க. பொண்ணை வாழ்க்கை எடுத்து ஈங்க, எங்கள் அப்போ நான் இடையே இருக்கிறேன். பொண்ணு சொன்னால் சரி, பொண்ணு வந்து நீ சொன்னா ஓகேவா அப்படின்னு, சரி தைரியமாக வந்து பண்ணிக்கலாம். நாளைக்கு மறுபடியும் பண்டிகை மச்சோம், நீ கவலைப்படாமல் மச்சா, நாளைக்கு மறுபடியும் அவன்கிட்ட போய் கேட்போம் பொண்ணோட அப்பங்கள்ட்ட. இப்படி நான் மறுபடியும் போகிறோம், அதுக்கு மேலே அவன் தாட்டு போட்டு தஞ்சை அளவுன்னா நான் பார்த்துக்கலாம், நம்ம பசங்களாம் இல்லை நம்ம கூட்ட மாட்டல. ம், நாம தான் இதுக்கு மேலே, நாம தான், நான் இருக்கிறேன் மச்சான், கவலைப்படாது, நான் இருக்கிறேன். நீ ஒன்றும் ஃபீல் பண்ண, பொண்ணு ஒன்று பிடிச்சிக்கதில்ல, நீ ஒன்றும் கவலைப்படாது, ஒன்றும் கவலைப்படாது, நான் இருக்கிறேன் கூட.